ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு ஒரு அழகான கியூட்டான மார்னிங் ருட்டீன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு காலையிலே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பூரி போடலாம் அப்படின்னு அதை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வாங்க காட்டுறேன். இங்கே வந்து கொடமிளகா அண்ட் உருளைக்கிழங்கு வச்சு தான் இன்னைக்கு குருமா மாதிரி பண்ண போறேன் பூரிக்கு. ஆல்ரெடி குக்கரில் வெங்காயம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. அதில் பிரியாணி எல்லாம் கடல் பாசி மட்டும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் வச்சு நல்லா வதக்கி இருக்கேன். அப்படியே வாங்க அடுத்தடுத்து என்ன பண்றேன் அப்படின்றத காட்டுறேன். இப்ப நல்லா இது கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சுங்களா. நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மூணு தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளியாகவே எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் மூணு தக்காளி, உங்களுக்கு புளிப்பு வேண்டான்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். ஆல்ரெடி நான் வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கேங்க. வெங்காயத்தில் கல் உப்பு போட்டிருக்கேன்னா அப்போ தான் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் இப்போ எதையும் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறுவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா அது மசியணும் தக்காளி, அது வரல வதக்குவோம். இப்போ வந்து அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ இதை நான் இது ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கொடமிளகாவை நல்லா இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அப்படியே இதனோட சேர்த்துடலாம். அதனோட சேர்த்து அப்படியே கிளறி விட வேண்டியதான். நெக்ஸ்ட் உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார். இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்க அப்படியே இந்த தக்காளியோட சேர்த்துருங்க. நல்லா இதை கிளறுவோம். ஒரு அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வதக்கா மட்டும் போதும். அந்த தக்காளி வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கிருச்சுன்னா நம்ம குக்கரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பொடியெல்லாம் போட்டு மூடிடலாம். இப்போ இந்த இந்த டைமில் கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பேஸ்ட். என்னோட இஞ்சி பூண்டில் மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி மேலக்கும். இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சரி, இதை அப்படியே சிம்மில் இருக்கட்டும். எங்கள் வீட்டு ஜீவராசிகள்லாம் பயங்கர பசியோடு இருக்காங்க. அதில் வந்து அனிமா நல்லா வேட்டையாடிட்டு இருக்கா. நெல்லிக்காய், ஆப்பிள், தேங்காய், அப்புறம் அந்த கேப்சிகமில் உள்ள விதையெல்லாம் போட்டேன். இங்கே பாருங்க, நல்லா சாப்பிட்டுட்டுருக்கா. இதில் வந்து போஸ் வேற கொடுக்குறா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என் ரெண்டு தங்க பிள்ளையும் படுத்திருக்கு. அப்போமா இங்கே பாரு, அடி தங்கா. எங்கள் வீட்டுக்காரங்க கையில் பிஸ்கட் வச்சுருக்காங்க காலைல சாப்பிட்றதுக்கு. அவனுக்கு தட்டில் போட போகிறாங்க, அதனால உடனே அங்கிட்டு திரும்பிட்டான். இப்போ ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. நம்ம வந்து நான் வெறும் பொடின்னா என்ன பொடி பார்த்தீங்கன்னா 10 ரூபா மட்டன் மசாலா தான் சேர்க்க போகிறேன். ஆக்சுவலாக தண்ணி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம், எங்கிட்ட தீந்து போயிடுச்சு. அதனால் இப்போ மட்டன் மசாலா மட்டும் கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குவோம். இது வந்து இது மொத்தமாகவே 2 ஸ்பூன் தான் இருக்கும். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் மாமியாருக்கு காரம் சாப்பிட்டா ஒத்து வராது. மாமனாருக்கும் அதே தான், எனக்கும் அதே தான். அதனால் கொஞ்சம் காரம் எங்கள் வீட்டில் கம்மி தான். இதையுமே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் வறக்கலாம். அப்போ கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லு போகும். இல்லைன்னா மூடி வச்சுட்டு, தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு இருந்தோம்னா அந்த மட்டன் மசாலா வாசனை தான் பெருசாக வரும். அப்படி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான கொஞ்சம் இந்த தேங்காய், கசகசா இதெல்லாம் அரைச்சிடலாம். கரண்ட்டு போயிருமோ அப்படின்ட்டு கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சேன் மத்தியான பொரியலுக்கு. அதுலேருந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்குவோம். இது அரை முடி தேங்காய் திருவினங்க. அதில் கால் வாசி தான் எடுத்திருக்கேன், முக்கால்வாசி சேர்த்துட்டேன். கொஞ்சமாக கசகசா, ஸ்பைசஸ்லேருந்து 2 கிராம்பும்
இந்த இதுவும் மட்டும் எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது. சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதனோட முந்திரி இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்து இப்போ தண்ணி ஊற்றி நல்ல மசியாக அரைச்சி எடுத்துக்கோம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேங்க. கொஞ்சம் அடியில் லைட்டாக பிடிக்குது, லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ஓரளவுக்கு நல்லா மசஞ்சிருச்சுங்க. குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். இது பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அப்படியே நல்லா கிளறிட்டு கொஞ்சம் உப்பு காரம் மட்டும் பார்த்துக்கோங்க. வேணும்னா இதில் கொஞ்சம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் காரம்லாம் ஓகே. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இதனோட சேர்த்துடலாங்க. கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு கையிலே மொபைலை வச்சுக்கிட்டு நம்ம கேமரா எடுக்கிறதுனால என்னால் காமிக்க முடியல இந்த பக்கம் என்ன பண்ணுறேன்னு. அவ்வளோதாங்க, மிக்சியை கழுவி ஊற்றியாச்சா. எனக்கு உப்பு காரம்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இனிமேல் என்ன பண்ணலாம், அப்படியே சின்ன அடுப்பு மாற்றிட்டு மூடி வச்சிடலாம். சின்ன குக்கரில் தான் வச்சுருக்கேன். ஸோ பெருசில் வச்சோம்னா கடகடன்னு சீக்கிரமாக விசில் வரும். அவ்வளோதாங்க, இது இப்போ மூடி வச்சிடலாங்க. வாசரை காணும், தேடிட்டு வரேன். என்னுடைய குக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு விசில் கொடுத்தா போதும், நல்லா வெந்துடும். இல்லை நல்லா மசியணும் அப்படின்னீங்கன்னா ஒரு சிம்மில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் போடுங்க. 10 நிமிஷமே போதும், கொடுத்தா போதும், சூப்பராக வெந்துடும். நம்ம குக்கர் ரெடி ஆகிறதுக்குள்ள நான் போய் கோதுமை மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பூரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே எல்லாம் கசகசான்னு இருக்குங்களா, இதை முதல்ல குட்டி கிளீனிங் பண்ணிக்கலாம். போது அதாவது அது இடத்துல வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை நமக்கு கம்மியான மாதிரி இருக்கும். இது ரெண்டையும் கழுவ வேண்டியதுதான். பூரி இதில் தான் பெசையினுங்களோ அதனால் இதை மட்டும் லைட்டாக கழுவிப்போம். ஒன்றும் இல்லை, வெங்காய தக்காளிலாம் அதில் போட்டு கழுவிட்டேன். கொஞ்சம் நேரம் அப்படியே வடிகட்டட்டும். காய்கறி கட் பண்ணுற பேடு தேவையில்லை, கழுவி வச்சிடலாம். காலையிலே ஹஸ்பண்ட் போய் முட்டை, சிக்கன் கால், அப்புறம் மத்தியானத்துக்கு சிக்கன், எங்கள் நாத்தனார் பையன் வந்திருக்கான். ஸோ அதனால் அவனுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே சொன்னதாங்க, ஒரு கையில் கேமரா எடுக்கிறதுனால இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு காமிக்க முடியாது. இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணுறேன். இதில் பழைய மாவு கொஞ்சம் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை சேர்த்துக்குவோம். இப்போ கேமரா கால் இருக்கிறதுனால ரெண்டு கை இங்கே வந்து நிற்கிது. இட்லியா மம்மி, இது பூரிக்கு மாவு பிசையும் போது மட்டும் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த மாவை சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசையணும். ஆனால் என்னென்னா நல்லா டைட்டாக பிசையணும். இதுக்காக வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், நல்லா புஸ்ஸுன்னு சூப்பராக வரும். நான் உங்களுக்கு இன்னைக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். பூரிக்கு மாவு பிசையும் போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். ஒரேடியே தண்ணி ஊற்றியாச்சுன்னா பாயசம் தான். நல்லா இந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பிசையணும். மாவெல்லாம் வெள்ளையாக இருக்குது. நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால், நான் வந்து ஒரு புளி குழம்புக்கு போடுவோம்ல புளி, அந்த சைஸில் எடுத்துருக்கேன். மாவு பிசைஞ்சு கொஞ்சம் உருண்டை பிடிச்சி கொஞ்சம் தேய்ச்சும் வச்சிட்டேன். வேறுங்க நல்லா அப்படியே பேப்பர் மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா ஹார்டாக இருக்கும். வாங்க இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். திறந்தோடனே மட்டன் குழம்பு ஸ்மெல் தான், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த உருளைக்கிழங்குலாம் மசியாமல் அப்படியே சூப்பராக இருக்கும். ஆ அந்த வரங்கிட்ட
ரொம்ப லேட் ஆனதுனால அத்தை தோசை பசிக்குதுன்னு உட்காந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் கிரேவி மட்டும். எங்கிட்ட புதினா இருக்குது, அதனால போடுறேன். இது ஒரு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ சூப்பராக நல்லா கட்டியாக இருக்குது பாருங்க, கொழு கொழுன்னு. நம்ம பொட்டுக்கடலை ஊற்றுனதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் நீங்கள் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு, கொடமிளகா, குருமா ரெடி. இதை அப்படியே மூடி வச்சுட்டு எங்கள் மாமனார் குளிச்சுட்டு இருக்காங்க, வர்றதுக்குள்ளார பூரி ரெடி பண்ணிடுவோம். இப்போ ஒரு பூரி போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நான் கரண்டி வச்சு அமுக்கவே இல்லைங்க, எவ்வளோ நல்ல பஃபியாக வருது பாருங்க. அது அப்படியே லைட்டாக திருப்பி போட வேண்டிதான். இந்த மாதிரி டைட்டாக பிசையறதுனால எங்கேயும் உடையாது பாருங்க, சின்ன சின்ன ஹோல் வராது, நல்லா பஃபியாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே இருக்கும், அந்த மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு. ஸோ ரெண்டு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. எடுத்துடலாம். நீங்கள் நினைப்பீங்க இது ஒன்று மட்டும்தானா அப்படின்னு, இன்னொன்று போட்டு பார்க்கலாம். நான் கரண்டியே பக்கத்தில் கொண்டு போகலாம், எப்படி வருது பாருங்கள். எல்லா பொரியும் அப்படி தாங்க இருக்கும். உங்களுக்காக தான் வீடியோ கட் பண்ணாமல் அப்படியே போடுறேன், நிஜம்தான் இது. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஈஸி ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், நல்லா பூரி புசு புசுன்னு சூப்பராக வருங்க. நல்லா டைட்டாக பிசையணும், அவ்வளோதான். வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மணி 10:30 ஆயிடுச்சுங்க, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குருமாவை. அதே மாதிரி பூரியும் நல்லா டைட்டாக பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா பஃபியாக சுட்டு கொடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான உள்ளாக்கில் பார்க்கலாம். பாய்.